ஹாய் காய்ஸ், ஸோ டுடே டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பியூட்டிஷியன் கோர்ஸோட class-8 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக class-7 வந்து அப்லோட் பண்ணி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, பிகாஸ் எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ரம்ஜானோட ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால ஸோ என்னால் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரீ ஆகிட்டேன், அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் வந்து உடனே உடனே அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து டீட் அண்ட் ரிமூவல் எப்படி பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி டீட் அண்ட்கும் ப்ளீச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. டி டேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி டேன் அப்படின்றத சன் டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன் டேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் டிஷர்ட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஷர்ட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்லீவில் வந்து தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் டிஷர்ட்டோடைய ஹேண்ட் அந்த ஸ்லீவ் எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அது வரைக்கும் உங்கள் ஸ்கின் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், அந்த ஸ்லீவ் முடிகிற இடத்துலேருந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது நார்மலாக தெரியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு பிளவுஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் மார்க் வரைக்கும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு, பிளவுஸ் படாத இடத்துல வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம சன் டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சன் டேன் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் வெளியே போகிறதுனால, சனில் வந்து நம்ம ஸ்கின் படுறதுனால தான் நமக்கு சன் டேன் வருது. ஸ்வைஃபாக இருக்கட்டும், ஒர்க்குக்கு போகிற உமன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இந்த சண்டைனால் ரொம்பவே பாதிப்பு இருக்குது. அவள் இப்போது வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளியில் போகணும், ட்ராவல் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஃபேஸை வந்து என்னென்ன கவர் பண்ணாலும் இந்த சம்மர் டைமில் ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா, கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வெளியே தான் சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் சிட்டி சைடில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மாடி மேலே போயிட்டு துணி வந்து காயப்படுவாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்ச நேரத்தில் நமக்கு சன் வந்து மேலே படுறது, அது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து தான் அது சன் டேனாக நம்ம பாடியில் வந்து அப்படியே நிற்கிது. ஓகேங்களா? ஓகே, இந்த சன் டேன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும், யார் யாரெல்லாம் அந்த சன் டேன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சன் டேன் ரிமூவலுக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த ப்ளீச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டேன் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதாவது இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிகினர்ஸ் தானே, ஸோ எனக்கு வந்து ப்ளீச் அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீச்சில் வந்து அந்த ஆக்டிவேட்டர் கரெக்டாக நான் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமரோட ஸ்கின்ல டேமேஜ் ஆகும். ஸோ அது மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சன் டேன் பண்ணலாம். ஓகே, சன் டேன் வந்து ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ ப்ளீச் வந்து 20 அபோவ் இருக்கவங்களுக்கு தான் நான் வந்து ப்ளீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சன் டேன் வந்து 17 அபோவ் இருக்கவங்களுக்கு சன் டேன் பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் அவங்க ஸ்கின்ல ஆகாது. அதே மாதிரி ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கும் நீங்கள் சன் டேன் பண்ணலாம். ஸோ சன் டேன் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸை மறைக்கும், ப்ளீச் வந்து மறைக்காது. ஓகே, ப்ளீச் வந்து உங்கள் ஃபேஸில் ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து ப்ரௌன் ஆக்கும். ஸோ டீ டேன் வந்து அது மாதிரி ஆகாது, ஆனால் ரொம்பவே ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். இதுக்கு அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ப்ளீச் வந்து நம்மளுடைய ஹைப்ரோஸில் படக்கூடாது, அண்ட் நம்மளுடைய ஹெட் ஹேர்ஸ்லலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் டீ டேன் பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எங்கே பட்டாலுமே வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏஜில் இருக்கவங்களுக்குமே நீங்கள் வந்து டீ டேன் பண்ணலாம், அதனால அவங்க ஃபேஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? இப்போது ஒரு கஸ்டமர் வராங்க, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ப்ரைட்னஸ் வேணும் ஃபேஸில், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து டீ டேன் பண்ணிவிடலாம். ஓகேங்களா? ஸோ டீ டேன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கிடைக்கும், அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ளீச் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம ப்ளீச் பண்ணணும். நீங்கள் வந்து அடிக்கடிக்கு ப்ளீச் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்கள் ஸ்கின் வந்து டார்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சன் டேன் வந்து 1 மந்தில் வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரைக்குமே பண்ணாலுமே எதுவும் ஆகாது. ஓகே, சன் டேன் நீங்கள் அதிகமாக பண்ண உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ளீச்சுக்கும் சன் டேனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டீ டேன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்,
அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டீடைன் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, டீடைன் ரிமூவல் க்ரீம், மாய்ஸ்சரைசர், டோனர், ஸ்க்ரப்பர், அப்புறம் வந்து கிளென்சிங் மில்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ இது அப்படியே வந்து தலையில் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும் போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலிமா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் வந்து வெளியே வரும். ஓகே, ஸோ கிளென்சிங் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் போர்ஸ் ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வெளியே வந்துடும். ஓகே, ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரப் பண்ணி கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி நம்ம போர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கோம். ஸோ அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நமக்கு டோனர் யூஸ் ஆகுது. டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டோனர் ட்ரை ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஃபேஸில் ஒரு 2 seconds, ஒரு 5 seconds வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா டேன் ரிமூவல் க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் ஃபேஸில் அப்படியே வச்சுருந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன் நல்லா ரிமூவ் ஆகும். சன் டேன் ரிமூவல் க்ரீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக வாங்கி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளென்ஸ் சாரி டீ டேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து டீ டேன் பண்ணலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டீ டேன் வந்து என்ன பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய பேக் தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது இல்லை வந்து ஹிமாலயா, விஎல்சிசி, பயோடெக்ஸ், இது மாதிரி நிறைய ப்ராடக்டில் வந்து டீடைன் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ உங்கள் ஸ்கின்க்கு எந்த டீடைன் க்ரீம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ டீடைனுக்கும் ப்ளீச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இது தான். டீடைன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் ப்ளீச் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண முடியாது. ப்ளீச் வந்து 2 months once யூஸ் பண்ணலாம். டீடைன் வந்து 1 monthல வந்து 2 to 3 times வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்லேயே எந்த டேமேஜும் வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து க்வெஸ்டின் டைம். ஸோ எந்த ஏஜில் இருக்கவங்க டீடைன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எந்த ஏஜ்லேருந்து ப்ளீச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு 200 people பார்க்குறீங்க, பட் ஆனால் கமெண்ட் வந்து 7 to 8 people மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரோடைய பேரும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களோட நோட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய கிளாஸில் ப்ரொஃபஷ்னல் சாரீ ப்ரீ பிரிண்டிங் அண்ட் ட்ராப்பிங் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளாஸுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.